அர்சலஹுல்லாஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பி இஸ்னிஹி வ ஸிராஜன் முனீரா அம்மா பஅத் ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன் இத்தத் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 சஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஃகலக்ஸ் ஸமாவாதி வல் அர்த் منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله العظيم அடுத்து அல்லாஹ் தஆலா இப்பொழுது சொல்லுவது, மக்காவாசிகள் குரைஷியர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு நாள்களிலே மாதங்களிலே சிலவற்றை மாற்றி அமைத்து பெயர் மாற்றி அதை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு தங்களுக்கு பாதகமாக இருப்பதையெல்லாம் மாற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவர்களிடத்தில் இருந்தது. உதாரணமாக அல்லாஹாலா, அதாவது அரபு நாட்டிலே இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவும் ஆண்டுக்கு 4 மாதங்களை புனிதமான மாதங்கள் என்பதாக வைத்திருந்தார்கள். அல்லாஹாலா அதை இந்த ஆயத்திலும் சொல்லிக் காட்டுகின்றார். புனிதமான மாதம் என்பதாக ஆக்கி அந்த மாதத்திலே போரிடக்கூடாது, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது என்பதாக, இவற்றையெல்லாம் செய்வது ஹராம் என்ற காரணத்தினால் அது ஹராமான மாதம் என்பதாக பெயரிடப்பட்டது. ஆனால் அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு தாங்கள் எப்படி நினைக்கின்றார்களோ, எந்த மாதத்தை விரும்புகின்றார்களோ அந்த மாதத்தை ஹராமாக்கிக் கொள்வார்கள். அடுத்த ஆண்டு வரும்பொழுது இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் அதை ஆக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அடுத்த மாதமாக வைத்துக் கொள்வார்கள். உதாரணமாக இப்பொழுது நமக்கு ரமலான் மாதம் என்பது, ஷாபான் முடிந்தவுடன் ரமலான் வருகின்றது, அதற்கு அடுத்தது ஷவ்வால் வருகின்றது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த வருஷம் ரமலான் மாதம் அப்படிங்கறத ஷவ்வாலே வச்சுக்குவோம், அதாவது ஷாபான்லயே வச்சுக்குவோம், அடுத்த வருஷம் வரும்போது தானே சரியா வச்சுக்குவோம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி செய்து விடுவார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு அவர்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் ரமலான் மாதத்தை ஷவ்வால் மாதத்திற்கு மாற்றிக் கொள்வார்கள். உதாரணத்திற்காக சொல்லப்படுகின்றது. இது மாதிரி செய்வார்கள். அதற்குரிய விளக்கங்களை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ் தஆலாவிடத்தில், மாதங்களின் எண்ணிக்கை 12 மாதங்கள் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏட்டிலே, அல்லாஹ்வுடைய விதியிலே, அல்லாஹ் விதிக்கப்பட்ட அந்த விதியிலே, அல்லாஹ் எழுதி வைத்த 7 என்பது லௌஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகை, பாதுகாக்கப்பட்ட அந்த பலகை. அதிலே அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தின்படி 12 மாதங்கள், ஆண்டுக்கு 12 மாதங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவிடத்திலேயே மாதங்கள் 12 மாதங்கள் ஆண்டுக்கு என்பது முடிவு செய்யப்பட்ட விஷயம். எப்பொழுது அல்லாஹ் தஆலா முடிவு செய்தான், யௌம ஹலக்ஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த நாளிலேயே. இப்ப அல்ல, பொருள்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னதாக வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த காலத்திலேயே 1 வருஷத்திற்கு 12 மாதங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான் என்று இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். மின்ஹா அர்பாத்தும் ஹுரும், அந்த 12 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள். ஹுரும் என்று சொன்னால் ஹராமானவை என்று பொருள். ஹராமானவை என்று சொன்னால் அதிலே சண்டைகள் செய்வது ஹராம், சச்சரவுகள் செய்வது ஹராம், ஒருவரை ஒருவர் பழிதீர்ப்பது ஹராம் என்றெல்லாம் அதற்கு பொருள் செய்யப்படும். அது ஹராமான மாதம் என்பதற்குத்தான் புனிதமான மாதம் என்று கருத்தருத்தம் சொல்லப்படுகின்றது. ஹரம் ஷெரீப் சொல்றோமா இல்லையா, மக்காவில் ஹரம் ஷெரீப் அப்படின்னு சொல்றோம். ஹரம் ஷெரீப் அப்படின்னு சொன்னா ஹராமான இடம் அப்படின்னு அர்த்தம் தான். என்ன ஹராமான இடம்? அந்த இடத்துல தீமைகளை செய்வது ஹராம், பாவங்களை செய்வது ஹராம், ஒருவரை ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வது ஹராம், வீண் பேச்சுக்களை பேசுவது ஹராம், அங்கு இருக்கக்கூடிய பிராணிகளை கொல்லுவது ஹராம், யாராவது ஒருவர் நமக்கு தீமைகள் செய்திருந்தால் தீமைக்கு தீமை, பழிக்கு பழிக்கு பழி வாங்கலாம் என்று சட்டம் இருக்கின்றது, ஆனால் அங்கே செய்யக்கூடாது. பழிக்கு பழி வாங்குவது ஹராம், அங்கு இருக்கக்கூடிய செடி கொடிகளை உடைப்பது ஒடிப்பது ஹராம் என்றெல்லாம் வரும். இப்படி ஹராம் என்று இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்திற்கு பேர் ஹராம், ஹரம் என்பதாக பெயர் வைக்கப்படுகிறது.
அல்லாஹாலா குரான் சொல்லுவது அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்பதாகத்தான் சொல்லுகின்றான். ஹராமான மஸ்ஜித் என்பதாகத்தான். சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் என்றுதான் சொல்லுகின்றான். ஹராம் என்பதை ஹரம் என்றும் சொல்லலாம். அப்ப ஹரம் என்பதற்கும் ஹராம் என்பதற்கும் கருத்து அர்த்தம் என்னவென்று சொன்னால் புனிதமானது. அதே போல அல்லாஹாலா இங்கே சொல்லுகின்றான், மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் புனிதமானவை. ذلك الدين القيم, இது நேர்மையான மார்க்கம். இப்படி அல்லாஹாலா அமைத்திருப்பது, ஆண்டுக்கு 12 மாதங்கள் என்று அமைத்திருப்பது நேர்மையான ஒரு மார்க்கம் வழியது. ஆகவே பலா தவலிமோ ஃபீஹின்ன, அவற்றிலே நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். பலா தவலிமோ ஃபீஹின்ன அம்புசக்கும், அவற்றிலே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்திற்கு நீண்ட விளக்கங்கள் வரலாறுகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இந்த ஆயத்து ஆண்டுக்கு 12 மாதங்கள் என்பதையும் அதில 4 மாதங்கள் புனிதமானவை என்பதையும் அல்லாஹாலா தெளிவுபடுத்துகின்றான், உறுதியாக சொல்லி காட்டுகின்றான். இது மக்களால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, அல்லாஹ்வினால் விதியாக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். அத்தோடு அது எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது, வானங்கள் பூமியை படைத்திருக்கக்கூடிய படைத்த காலத்திலேயே என்று சொன்னால் அதற்கு முன்னதாகவே அல்லாஹாலா நிர்ணயம் செய்துவிட்டார் இப்படி 12 மாதங்கள் என்பதை. என்னெல்லாம் அல்லாஹாலா குறிப்பிடும் பொழுது காலம் என்பது அல்லாஹாலாவுக்கு சொந்தமானது என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். காலம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமான. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலத்தை திட்டாதீர்கள், காலம் என்பது அல்லாஹுதான் என்பதாக சொன்னார். ஒருத்தர் காலத்தை திட்டார், ஆனா பாழா போன காலம் வந்து கெடுத்து போடுச்சு மக்களை அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, வீணா போன காலம், பாழா போன காலம், அநியாயமான காலமா இருக்குது அப்படின்னு சொன்னா காலத்தை திட்டுவது அல்லாஹை திட்டுவதாக ஆகும் என்பதையும் அல்லாஹாலா சொல்லுங்க. இந்த கருத்தில் தான் அல்லாஹாலா லாத்து சுபுத்தர காலத்தை திட்டாதீர்கள் என்றும் சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அந்த விளக்கங்கள்லாம் சொல்லப்படும். அதாவது எப்படியெல்லாம் அவர்கள் இந்த மாதங்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அரபு நாட்டுக்காரர்கள், பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை ஒழுங்குபடுத்தினார்கள் என்பதை பற்றி உள்ள விவரங்கள் இதில் தெரியப்படுத்தப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே, ஹஜ்ஜத்துல் விதா 10வது வருஷம், ஹிஜ்ரி 10வது வருஷம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்தார்கள். ஹிஜ்ரி 9வது ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்டது. ஹஜ் கடமையான விஷயங்கள்ல தொழுக, நோன்பு, ஜகாத் இதெல்லாம் கடைசியா வந்தது ஹஜ் தான். ஹஜ் 9வது வருஷம் கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்ட உடனே அதை செய்ய வேண்டும். ஆனா இவங்க என்ன பண்ணிருந்தாங்க, இந்த மாதத்தை மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அரபியர்கள் குரேஷியர்கள். மாதத்தை மாத்தி மாத்தி வச்சு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதம் வரும். ஹஜ்ஜுடைய மாதம் அப்படிங்கிறது குறிப்பா துல்ஹஜ்ஜுடைய மாதம் இப்ப வருது கரெக்டா. துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலும் கூட பிற 8வது நாளிலிருந்து 13வது நாள் வரைக்கும் அல்லது 12வது நாள் வரைக்கும் ஹஜ்ஜுடைய காலம் என்பதாக சொல்லுவோம். ஹஜ்ஜுடைய நாள்கள் 5 நாள் என்பதாக சொல்லுவோம். அது 5 நாளைக்குள்ள ஹஜ்ஜுடைய அந்த காரியங்கள்லாம் செய்து முடிக்கணும் என்பது சட்டம். அதுக்கு மேல போகக்கூடாது, அதுக்கு முன்னாலேயும் செய்யக்கூடாது. ஆனா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, துல்ஹஜ் மாசத்தையே வேறொரு மாசத்துல மாத்தி வச்சுக்குவாங்க. முதல்ல வந்து ரபியுல் லவ்வல்ல ஒரு மாசம் செய்வாங்க, அதுக்கு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் வரும்போது ரபியுல் ஆஹிர்ல செய்வாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது ஜமாதுல் லவ்வல்ல செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமா மாத்தி வச்சுக்குவாங்க. இப்ப ஹிஜ்ரி 9வது வருஷம் ஹஜ்ஜுடைய சட்டம் வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே ஹஜ் செய்ய வரவில்லை. ஏன்னு கேட்டா அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், மக்கா வெற்றி ஆயிடுச்சு, ஹிஜ்ரி 8வதுலேயே வெற்றி ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த காபாவில் இருந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள். அங்கு சிலை வணக்கம் குறைக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் காபிர்கள் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பலர் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முழுமையாக முஸ்லீம்களாகவே அங்கே இருக்கவில்லை. அதனால சட்டங்களை உடனடியாக செயல்படுத்த முடியவில்லை. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள். எப்படி விரும்பினார்களோ அப்படியெல்லாம் அந்த தவாஃபை செய்வார்கள், சவி செய்வார்கள், குர்பானி கொடுப்பார்கள். மினா அரபாவில் தங்குவதெல்லாம் அவ்வளவு முக்கியமானதாக அவர்கள் கருதப்பட்டதல்ல. இப்படியெல்லாம் சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது. ஆண்கள் பகல் நேரங்களிலும் பெண்கள் இரவு நேரங்களிலும் நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள் காபாவை. அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் முறியடிக்கவில்லை, ஒழிக்கவில்லை. அங்க இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அகற்றினார்கள். பிறகு அதற்கு பிறகு வேறு போர் நிகழ்ச்சிகள் ஏற்பட்டன. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு சென்று விட்டார்கள். அங்கே உள்ள நிர்வாகத்தை மட்டும் சீர் செய்து விட்டு சென்று விட்டார்கள்.
இப்பொழுது 9வது ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில் ஒரு 300 பேர் கொண்ட ஒரு குழுவை ஹஜ்ஜுக்காக வேண்டி அனுப்பி வைத்து ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். தவாஃப் செய்வது, சஹி செய்வது, அத்தோடு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் இதற்கு பின்னால் இந்த ஹரம் ஷெரீஃபில ஷிர்கான விஷயங்கள் நடைபெறக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டி ஆயத்துல சொன்னான், ஆயத்தை இறக்கினான். அந்த ஆயத்துடைய விஷயங்களை எல்லாம் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொல்லிக் கொடுத்து அதை பிரகடனப்படுத்துமாறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். 300 பேர் கொண்ட ஒரு குழுவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய தலைமையிலே அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைத்து அவர்கள் வந்து ஹஜ் செய்த அந்த காலம் இருக்கின்றதே, அது அரபியர்கள் இப்படி மாத்தி மாத்தி செய்து அந்த வருஷம் வந்து துல் காதா மாதத்தில் அவங்க ஹஜ் செய்யக்கூடிய சட்டம் வைத்திருந்தார்கள். அரபு நாட்டுக்காரர்கள் அந்த குரேஷியர்கள் அந்த வருஷத்தில் அவங்க ஹஜ் செய்யக்கூடிய காலம் என்பது துல் காதா மாதம் வந்தது. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தல. எப்படி சொன்னார்களோ, எப்படி அவர்கள் கையாண்டு வருகின்றார்களோ அந்த முறைப்படிக்க துல் காதா மாதத்திலே ஹஜ் செய்துவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு அடுத்த வருஷம் 10வது வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். ஹஜ்ஜுக்கு வந்த பொழுது முறைகளை, அதாவது அடுத்த வருஷம் இவங்க மாத்தினபடி ஒவ்வொரு வருஷம் ஒரு மாசத்தை தள்ளி தள்ளி போட்டுட்டே வருவாங்க. அவங்களுடைய கணக்கு படிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10வது வருஷம் துல்ஹஜ்ஜுடைய மாசம் வந்துருச்சு, சரியா வந்துருச்சு. அவங்க கணக்கு படிக்க சரியா வந்துருச்சு. ஓ, நம்ம கணக்கு படிக்க சரியா செய்யறாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஹஜ் செய்யக்கூடிய காலம் எப்போ? துல்ஹஜ்ஜுடைய மாசம் தான் செய்யறது. அந்த மாசத்து கரைக்க சரியாக வந்து விட்டது. ஒரு இன்னொரு ஹிக்மத், ஒரு நுணுக்கமான விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது வருஷம் வராததுக்கு காரணமும் இந்த காரணமாக இருக்கின்றது. அந்த 9வது வருஷம் வந்திருந்தாங்க துல் காதா மாசத்துல இவங்க சொல்றபடி இவங்க செய்தபடிக்கு வந்திருக்கும். ஆனா அடுத்த வருஷம் வந்ததுனால துல் ஹஜ்ஜுடைய மாசத்துல வந்துச்சு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க வந்து தவாஃப் செய்தார்கள், சஹி செய்தார்கள், பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தார்கள். மினாவுக்கு போனார்கள், மினாவிலே உபதேசம் செய்தார்கள், அரபாவுக்கு போனார்கள், அரபாவிலே தங்கினார்கள். அரபாவிலே பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான உபதேசம் செய்தார்கள். உலகத்தில் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட எல்லா உபதேசங்களும் பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் செய்த அந்த உபதேசம் உலக மக்கள் எல்லோருக்குமே பயன்படத்தக்கதாக இருந்தது. சின்னதான் உபதேசம், கம்மியா தான் இருக்கும். ஒரு பேப்பர்ல எழுதணும்னா ஒரு பக்கம் தான் வரும், அவ்வளவுதான். ஆனா அந்த உபதேசம் உலக மக்கள் அனைவருக்கும் தேவைப்படக்கூடியதாகவும் எல்லா மதத்தினரையும் ஆதரித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையும், மனிதன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதையும், மனிதன் அல்லாஹாலாவுடைய அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே சொல்லிக்காட்டினார்கள். அது நீண்ட ஒரு உபதேசம், மிக சுருக்கமாக இருந்தாலும் கூட நீண்ட கருத்துக்களை கொண்டது. அந்த உபதேசத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய ஒட்டகையின் மீது இருந்து கொண்டு அந்த உபதேசத்தை செய்கின்றார்கள். அதிலே ஒரு வாசகம், அலா இன்ன ஸமான கத் இஸ்தார கஹைஅத்திஹி யௌம கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அறிந்து கொள்ளுங்கள், காலம் என்பது வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலே எப்படி அதனுடைய அமைப்பு இருந்ததோ அதே போன்றுதான் அது சுழன்று சுழன்று வந்து கொண்டே இருக்கின்றது. காலம் என்பது சுழன்று வந்து கொண்டே இருக்கின்றது. எப்ப ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமியை படைக்கும் பொழுது எந்த நிலையிலே இருந்ததோ, எந்த தோற்றத்திலே அமைப்பிலே இருந்ததோ அதே போன்றுதான் சுழன்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாசகத்தின் மூலமாகவே தெரியப்படுத்துகின்றார்கள், இந்த அரபு நாட்டுக்காரர்கள் குறைசிகள் செய்து தவறு. ஒரு மாதத்தை, ஒரு மாதத்துடைய பெயரை இன்னொரு மாதத்திற்கு கொடுத்து, இன்னொரு மாதத்துடைய பெயரை இன்னொரு மாதத்திற்கு கொடுத்து இப்படியே செய்து கொண்டு வருவது தவறு. அல்லாஹாலா ஆரம்பத்தில் எப்படி ஏற்படுத்தினானோ, எப்படி அமைத்தானோ அதுபோன்றே இந்த காலம் சுழன்று வந்து கொண்டே இருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். வருஷம் என்பது 12 மாதங்களை கொண்டது. மின்னா அர்பாத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள். சலாசத்துன் முதவாலியாத், 3 மாதங்கள் தொடராக வரக்கூடியவை. துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம் ஆகிய 3 மாதங்கள். ரஜபு முலர், முலர் என்ற அந்த கூட்டத்தாருடைய ரஜபு மாதம். பைனல் ஜுமாதி வ ஷாபான், ஜமாதுல் அவல் ஜமாதுல்லாஹ் இருக்கும் ஷாபானுக்கும் மத்தியிலே உள்ள மாதம்தான் ரஜபுடைய மாதம் என்பதாகவும் சும்மா கால பிறகு கேட்டார்கள். நேரத்தில் 4 மாதங்கள் ஹராமான மாதங்கள், புனிதமான மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது
நான்கு மாதங்கள் தொடராக இல்லை, மூன்று மாதங்கள் தொடராக இருக்கின்றன. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். ரஜப் என்பது ஷாபானுக்கு முன்னதாக, ஜமாதுல் ஆஹிருக்கு அடுத்ததாக வரக்கூடிய மாதம். இப்ப அங்க அரபு நாட்டில ரபியா என்று ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அவங்கதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரஜபு மாதத்தை வேறொரு மாதத்திலே தள்ளி போட்டார்கள். ரஜப் மாதம் வரும்போது இந்த மாதத்தை ரபியுல் அவ்வலாக வைத்துக் கொள்வோம், அடுத்த மாதத்தை ரஜபாக வைத்துக் கொள்வோம் என்பதாக சொன்னார்கள். இதன் காரணமாக, அவர்கள் மாற்றியதின் காரணமாக, அந்த ரஜபு மாதத்திற்கு ரஜப ரபியா, ரபியாவுடைய ரஜப் என்பதாக பெயர் வைக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு கூட்டத்தார் இருந்தார்கள், முலர் என்று ஒரு கூட்டத்தினர். அவங்க இந்த மாதத்தெல்லாம் மாத்தவே கூடாதுப்பா, ரஜப ரஜபு தான் சொல்லணும். அந்த ரஜப் எந்த மாதத்திலே வருகின்றதோ, ஷாபானுக்கு முன்னதாக, ஜமாதுல்லாவிற்கு அடுத்ததாக வருகின்றதோ, அப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள், மாதத்தை கணக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால ரஜபு, ஒரிஜினல் ரஜப் எதுன்னு கேட்டா முலர் என்ற கூட்டத்தினர் நிர்ணயம் செய்து வைத்தார்களே, அதுதான் ஒரிஜினல் ரஜப் என்பதை சொல்லுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜபு முலர், மூன்று மாதங்கள் தொடராக வரக்கூடியவை முலருடைய ரஜபும். அந்த ரஜபை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது குறிப்பிட்டே சொல்லுகின்றார்கள், பைன ஜுமாதி வ ஷாபான், ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர். நம்ம ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர்னு சொல்றோம், அசல்ல ஜுமாதா அல்லது ஜுமாதி என்று சொல்லப்படணும். ஜுமாதில் அவ்வல், ஜுமாதில் ஆஹர் என்றுதான் சொல்லணும். சரி, அதுக்குள்ள விளக்க அர்த்தம்ல பின்னால சொல்றோம். ஜுமாதில் ஆஹர் தான் சொல்லணும். நம்ம பழக்கத்துல எப்படி ஆயிப்பாத்தீங்கன்னா, ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹர் அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, அந்த ரெண்டு ஜமாத் இருக்கு பாருங்க, அதுக்கு மத்திய, அதுக்கும் ஷாபானுக்கும் மத்தியிலே வரக்கூடியது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தை குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஆக நான்கு மாதங்கள், இந்த நான்கு மாதங்கள் தான் புனிதமான மாதங்களே தவிர, மனிதர்கள் தாங்களாக வேறொரு மாதத்தை இந்த மாதமாக ஆக்கிக் கொள்வதற்கு பெயர் அது புனிதமானதாக ஆகாது என்பதையும் தெரியப்படுத்துகின்றார்கள். பிறகு கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களை பார்த்து, ஐயு யௌமின் ஹாதா, இது எந்த நாள் அப்படின்னு கேட்டாங்க. அரபாவுடைய மைதானத்தில் வெள்ளிக்கிழமை ரஜப் துல்காதா, துல்ஹஜ் மாதம் ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை லொஹருடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தின் மீது, கஸ்வா என்ற அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக இந்த உபதேசத்தை செய்கின்றார்கள். கேட்டாங்க, இது என்ன நாள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் சொன்னோம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்பதால். இந்த நாள் தெரியாதா? இந்த நாள் துல்ஹஜ் ஒன்பதாவது நாள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களுடைய பழக்கமே பெரும்பாலும் அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொல்லிவிடுவார்கள். தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டாங்க, சில நேரங்களில் சொல்லுவாங்க, பெரும்பாலும் நேரங்களில் சொல்ல மாட்டாங்க. அந்த வழக்கப்படி சொன்னாங்க, அல்லாஹும் ரசூலும் தான் அறிந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள். அப்ப நாங்க நினைச்சோம், சஹாபாக்கள் சொல்ல, நாங்க நினைச்சோம் இந்த நாள் ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள் தான், சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற பேர் வைக்க போறாங்க போல தெரியுது இதுக்கு அப்படின்னு நினைச்சோம். வேற பேர் வைக்கிறாங்க போல தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இது அரபாவுடைய நாள் அல்லவா, துல்ஹஜ்ஜுடைய ஒன்பதாவது நாள் அல்லவா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்பதாக நாங்கள் சொன்னோம். பிறகு கேட்டார்கள், அலைஸ யௌமுல் நஹர், இது வந்து நஹருடைய நாள் அல்லவா, அறுக்கக்கூடிய நாள் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. ஐயு ஷஹ்ரின் ஹாதா, இது எந்த மாதம் என்பதாக திருப்பி கேட்டார்கள். அப்பொழுது நாங்கள் அதையே சொன்னோம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்பதாக சொன்னோம். நாங்கள் அப்பொழுதும் நினைத்தோம், வேறு பேர் வைக்க போறாங்க போல தெரியுது அப்படின்னு நினைச்சோம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் அல்லவா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்பதாக சொன்னோம். ஐயு பலதின் ஹாதா, இது எந்த ஊர் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுதும் நாங்கள் அதே மாதிரி சொன்னோம், சரி வேற பேர் வைக்க போறாங்க போல இந்த ஊருக்கு அப்படின்னு நினைச்சோம். அப்பொழுது சொன்னார்கள், அலைசல் பல்தா, இது பல்தா அல்லவா, இது ஊர் அல்லவா, இந்த ஊர் அல்லவா என்பதாக சொன்னார்கள். அதாவது மக்கா என்ற இந்த நகரம் அல்லவா என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே லா உக்ஸிமு பிஹாதல் பலத், அந்த ஊரை பற்றி, அதாவது மக்காவுக்கு இந்த ஊரின் மீது சத்தியம் செய்து நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா பலத், ஊரு என்ற அர்த்தத்தில் அதை அப்படியே நிறுத்திக் கொண்டார்கள். மக்கா என்ற வார்த்தையை உபயோகிக்கவில்லை. இது மக்கா என்ற ஊர் அல்லவா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்பதாக நாங்கள் சொன்னோம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபின்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும், உங்களுடைய ரத்தங்களும் உங்களுடைய பொருள்களும், இன்னொரு அறிவிப்பில் ஆறாலக்கும் உங்களுடைய பொருள்களும் என்பதற்கு வேறொரு வார்த்தை பொறுப்பு, இப்படி சொன்னார்களா அப்படி சொன்னார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது என்பதாக இதை அறிவிப்பாளர் சொல்லுகின்றார்.
சரி, உங்களுடைய பொருள்களும் அனைக்கும் ஹராமும், உங்களுக்கு மத்தியிலே அது ஹராமாக்கப்பட்டு இருக்கின்றது, அதாவது புனிதமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. ஹாதா, உங்களுடைய இந்த நாள் புனிதமாக இருப்பதை போன்று, ஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா, இந்த மாதத்திலே, ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய இந்த ஊரிலே, உங்களுடைய இந்த மாதத்திலே, உங்களுடைய இந்த நாளிலே, இதுவெல்லாம் இந்த நாள் எப்படி புனிதமாக இருக்கின்றதோ அதுபோன்று உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய பொருள்களும் ஹராமாக்கப்பட்டு இருக்கின்றன என்பதான் சொன்னார். அதாவது புனிதமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன. அதனால நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, தீமைகளை செய்து கொள்ளக்கூடாது, ஒருவருக்கொருவர் பழிவாங்கிக் கொள்ளக்கூடாது. ஒருவருடைய ரத்தம் இன்னொருவர் புனிதமாக கருத வேண்டும். அவருடைய ரத்தத்தை எந்த விதமான காரணம் இல்லாமல் ரத்தத்தை ஓட்டிவிடக் கூடாது. ஒருவருடைய பொருளை இன்னொருவர் அபகரித்துக் கொள்ளக்கூடாது. ஹராமான முறையிலே அந்த பொருளை பிடுங்கி இவர் உபயோகித்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு வசத்தல் தலக்கவுன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் விரைவிலேயே சந்திப்பீர்கள், உங்களுடைய ரப்பை சந்திப்பீர்கள். பயஸ் அலுக்கும் அன் ஆமாலிக்கும், உங்களுடைய செயல்களை பற்றி அல்லாஹால விசாரிப்பான். அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் நீங்கள் வழிகேட்டிலே திரும்பி மாறிவிடாதீர்கள், மாறிவிடாதீர்கள். எவரிபு பாபுக்கும் ரிகாவ பாப், உங்களில் சிலர் இன்னும் சிலருடைய கழுத்துக்களை வெட்டுவதன் மூலமாக வெட்டுகின்ற நிலையிலே, அதாவது ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொண்ட நிலையிலே, ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரும் சச்சரவுகள் தகராறுகள் செய்து ஒருவருக்கொருவர் ரத்தத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள், கொலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி உங்களில் ஒருவர் மற்றொருவருடைய கழுத்தை வெட்டுவதன் மூலமாக அநியாயத்தை வழிகேட்டை எனக்கு பின்னால் நீங்கள் செய்துவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, அலா ஹல் பல்லவ்து, நான் எத்தி வைத்து விட்டேனா என்பதாக கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், தாங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள், உங்களுடைய செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா லியுபல்லிஹு ஷாஹித மின்குமுல் காயிப, உங்களில் யார் இங்கே வந்திருக்கின்றாரோ அவர் இங்கே வராத மனிதருக்கு இந்த விஷயத்தை எல்லாம் தெரிவித்து விடவும், எத்தி வைத்து விடவும். கேட்டாரோ அவரை விட நீங்கள் யாருக்கு சொல்லுகின்றீர்களோ அவர் அதிகமான விளக்கம் உடையவராக ஆகிவிடக்கூடும் என்றும் சொன்னார்கள். சொல்றாங்க, நான் சொல்றதை அப்படியே நீங்க வச்சுக்காதீங்க, நான் சொல்றதை அடுத்தவருக்கு சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் நீங்க என்ன விளங்கி இருக்கிறீங்களோ அதை விட கூடுதலாக, எவ்வளவு விளங்கி இருக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக உங்களிடத்திலிருந்து கேட்கக்கூடியவர் அந்த ஹதீஸின் மூலமாக விளக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ளக்கூடும். அதனால நான் சொல்லுவதை அடுத்தவருக்கு சொல்லிவிடுங்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த மாதத்தினுடைய அந்த நாளுடைய சிறப்பை, காலத்தினுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மக்களுக்கு உணர்த்தினார்கள். ஆக இந்த ஆயத்து வந்த நேரத்தில் வந்தபொழுது இந்த விஷயங்களை எல்லாம் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய மைதானத்தில் மக்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இப்போ அவர்கள் ஒரு மாசத்தை இன்னொரு மாசத்துக்கு பெயராக ஆக்கி, ஒரு மாதத்துடைய பெயரை இன்னொரு மாதத்திற்கு கொடுத்து, அவர்கள் தங்களுடைய சௌகரியத்திற்கு அந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இது கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். இங்கே பொதுவாக இந்த மாதங்கள் ஏற்படுத்தப்பட்டதனுடைய விளக்கம், அரபியர்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். இந்த பெயர் வைக்கப்பட்டதற்கு காரணம், இது ஆரம்ப காலத்தில் அரபினுடைய மொழி தோன்றக்கூடிய ஆரம்ப காலத்திலேயே, எந்த காலத்திலே ஆரம்பமாக ஏற்பட்டதோ அந்த நேரத்திலே காலங்கள் எப்படி இருந்ததோ அதை கருத்திலே வைத்து அந்த பெயரை அமைத்திருக்கின்றார்கள். அது காலங்கள் மாறினாலும் கூட, சூழ்நிலைகள் மாறினாலும் கூட, கால சூழ்நிலைகள் அதாவது காலத்தினுடைய மாறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த பெயர் அப்படியே நிலைத்திருக்கின்றது. இங்கே முதல் மாதம், அரபு மாதத்திலே முதல் மாதம் முஹர்ரம் என்பது, முஹர்ரம் என்று சொன்னால் ஹராமாக்கப்பட்டது என்பதாக பொருளாகும். இது ஆரம்ப காலத்திலேயே இது ஹராமான மாதம், இந்த மாதத்திலே சண்டை சச்சரவுகளை செய்யக்கூடாது, வீண் விரயங்களை செய்யக்கூடாது, ஒருவருக்கொருவர் வெட்டிக் கொள்ளக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு விதிமுறையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அந்த மாசத்துக்கு பெயர் முஹர்ரம், ஹராமாக்கப்பட்ட மாதம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெயர் அப்படியே நிலைத்திருக்கின்றது. பிறகு அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில், அல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்பிலும் அதே மாதிரி பெயர் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அது ஹராமாக்கப்பட்ட மாதமாக இருந்த காரணத்தினால் முஹர்ரம் என்று பெயர் வைக்கப்பட்டது.
அதே மாதிரி சஃபர், அடுத்த மாதம் சஃபர் மாதம் இருக்கின்றதே, இது ஹராமான் நாலு மாதங்கள்ல முஹர்ரம், முஹர்ரம் முதல் மாதமாக வருகின்றது வருஷத்துல. ஆனா அவங்க வைக்கக்கூடிய அந்த கணக்கு படிக்க வந்து முஹர்ரம் முதலாக இருந்தாலும் கூட அடுத்த மாசத்துல அவங்க உடனடியாக போருக்கு புறப்பட்டு விடுவார்கள். முஹர்ரம் முடிஞ்ச உடனே ஹராமாக்கப்பட்ட நாலு மாதங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதில் முதல் மாதமாக வைக்கப்பட்டது துல் ஆதா, அதுக்கு அடுத்தது துல் ஹஜ், அடுத்ததான் மூன்றாவதாக தான் முஹர்ரம் மாதத்தை வைச்சிருந்தார்கள். முஹர்ரம் மாதம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களை தற்காத்துக் கொண்டிருப்பார்கள், ரொம்ப சிரமமா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அரபு அரபுக்காரர்கள் எப்படி வழக்கமுடையவர்கள் என்று சொன்னால், அடிக்கடி பிரயாணம் செல்லக்கூடியவர்கள், வெளிநாடுகளுக்கு வெளி ஊர்களுக்கு அதிகமாக பிரயாணம் சென்று கொண்டிருந்தார்கள். அதே போன்று அங்கே முரட்டு தன்மைகள் உள்ளவர்களா, குணங்கள் கொண்டவர்களா இருந்த காரணத்தினால் வெளியே சென்று அடுத்தவரிடத்தில் கொள்ளையடித்து பொருளை திரட்டி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் அவரிடத்தில் இருந்தது. அடுத்தவருடைய பொருளை கொள்ளையடிப்பதற்காக வேண்டியும் செல்லுவார்கள். இதன் காரணமாக அடிக்கடி வெளியே செல்லக்கூடிய பழகு, வெளியே செல்லாமல் ஊரிலேயே வீட்டிலேயே இருந்து கொள்வது என்பது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப துல்காதா மாசத்தில் அப்படி இருந்தாங்க, தங்களுக்கு தாங்களே அந்த விதிமுறையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். துல்ஹஜ்ல இருந்தாங்க, முஹர்ரம் மாசம் முழுவதா மூணு மாசம் 90 நாள் அப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த 90 நாள் எப்படா முடியும், முஹர்ரம் எப்ப முடியும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க, முடிஞ்ச உடனே ஓடி போயிடுவாங்க வெளியே. எல்லா மனிதர்களும் பெரும்பாலும் வீட்டை காலி பண்ணிட்டு, சில பேர் பெண்கள் இருப்பாங்க, இன்னும் சில பேர்கள் என்ன பெண்களையும் சேர்த்து கூட்டு போவாங்க, குழந்தைகளையும் சேர்த்து கூட்டு போவாங்க. சில வீடுகளில் பெண்கள் குழந்தைகள் இருப்பாங்க, ஆனா பெரும்பாலான வீடுகள் காலியா இருக்கு, மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. சஃபர் அப்படின்னு சொன்னா சிஃபர் என்பதிலிருந்து வந்தது. சிஃபர் அப்படின்னு சொன்னாலும் காலின் அர்த்தம், சைபர் இருக்குதா இல்லையா, அது அரபில இருந்து வந்ததுதான் சைபர் அப்படிங்கிறது. சைபர்னா வட்டம், அதாவது ஜீரோ, ஜீரோவுக்கு சைபர் சொல்றது இல்லையா, அந்த சைபர் சிஃபர் என்ற வார்த்தை. இந்த அரபியில ஜீரோவுக்கு பேர் சிஃபர் தான், ஒன்னு சைபர் அப்படின்னு போட்டா, ஒன்னு சைபர் போட்டா 10 அப்படின்னு சொல்லுவோம். அரபியில சொல்லும் போது வாஹித் சிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சஃபர் அப்படின்னு சொன்னா காலியானது அப்படின்னு அர்த்தம். என்ன காலியானது, வீடு பூரா காலியா இருக்கும், ஊர் பூரா காலியா இருக்கும், எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள், எல்லாம் வெளியே போயிடுவாங்க. எதுக்காக வேண்டி போவாங்க, வியாபாரத்துக்காக வேண்டியோ, கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டியோ, வேறு பிரயாணத்திற்காக, எதுக்காக வேண்டி போயிடுவாங்க, சண்டை சச்சரவுக்காக வேண்டியோ போயிடுவாங்க. அதனால காலியாக, அதனால சஃபர் என்று அந்த பெயரிடப்பட்டது இரண்டாவது மாதம். அதே மாதிரி மூணாவது மாதம் ரபியுல் அவ்வல் என்று பெயர் வைக்கப்பட்டது. ரபி அப்படின்னு சொன்னா வசந்த காலம் அப்படின்னு அர்த்தம். மழை காலம் வருது, பனிக்காலம் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, இது அல்லாத ஒரு மீடியமா நடுநிலையாக இருக்கக்கூடிய காலத்துக்கு போய் வசந்த காலம். நாலு பருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுல வசந்த பருவம், வசந்த கால பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நாள் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் அந்த காலத்தினுடைய, அந்த காலத்தினுடைய நிலை சூழ்நிலை, அதாவது குளிரும் இருக்காது வெயிலும் இருக்காது, மிக நடுநிலையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலம் ஏற்பட்டதின் காரணமாக அந்த நேரத்தில் ரபி என்று பெயர் வைத்தார்கள். அந்த காலம் கிட்டத்தட்ட 2 மாசம் நீடித்திருந்துச்சு. அந்த மாதிரி வசந்த காலம் அப்படிங்கிறது முன் வசந்தம் பின் வசந்தம் என்பதாக பெயர் வைத்தார்கள் அவர்கள். அதனால ரபியோல் அவ்வல், ரபியோல் ஆகிர் என்பதாக பெயர் வைச்சாங்க. முன் வசந்தம் பின் வசந்தம் என்று அதற்கு பெயர். முன் வசந்தம் அப்படிங்கிறது அந்த 1 மாசம் ரபியோல் அவ்வல், பிறகு ரபியோல் ஆகிர் என்பதாக பெயர் வைத்தார்கள். அதே மாதிரி அந்த வசந்த காலம் முடிஞ்ச உடனே பனிகாலம் ஆரம்பமாயிடும். பனிகாலம் ஆரம்பம் உடனே தண்ணீர் எல்லாம் உறைஞ்சு போயிடும், எண்ணெய் எல்லாம் உறைஞ்சு போயிடும். அப்படி உறையக்கூடிய காலமாக இருந்த காரணத்தால் உறைதல், உடைய காலம் என்பதற்காக வேண்டி ஜுமாதா அல்லது ஜுமாதி என்பதாக வைத்தார்கள். ஜமத் அப்படின்னு சொன்னா உறைஞ்சு போறதுன்னு அர்த்தம், உறையிறது, தண்ணீர் உறைஞ்சு போறதுக்கு பேர் ஜமத். ஜமதல் மா, தண்ணீர் உறைந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஜுமா, அந்த தண்ணி, அந்த மாதிரி குளிர்காலம் அப்படிங்கறது கிட்டத்தட்ட 2 மாசம் இருந்துச்சு. அந்த காலத்துல 2 மாசம் வரைக்கும் இருக்கு அந்த பனிகாலம் அப்படின்னு, கடுமையான பனிகாலம் 2 மாசம் இருக்கு. இப்போ இருக்குது டிசம்பர்லயே ஜனவரிலயே ஃபுல்லா இருக்குது நம்ம பாக்குறோம். இது மாதிரி அந்த காலத்தில் அவங்க ஏற்படுத்திய அந்த காலத்தில் பனி உடையக்கூடிய காலமாக அது இருந்த காரணத்தால் அது முன் பனி உரைகாலம் பின் பனி உரைகாலம் என்பதாக வைத்தார்கள். ஜமாதில் ஜுமாதில் அவ்வல், ஜுமாதில் ஆஹிர் என்பதாக பெயர் வைத்தார்கள். அதற்கு அடுத்ததாக ரஜபு மாசம். இந்த ரஜபுங்கிறது தான் அங்க ரஜப் உலர் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஜமாதில் ஆஹிருக்கும் அடுத்து வரக்கூடிய ஷாபாருக்கு மத்தியில உள்ள ரஜப் மாசம். ரஜப் அப்படின்னு சொன்னா கண்ணியத்திற்குரியது அப்படின்னு அர்த்தம். தர்ஜீப், தாசீம், கண்ணியப்படுத்துதல் அப்படிங்கிறது. அந்த மாசத்தை கண்ணியப்படுத்தி அதுல சண்டை சச்சரவு செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரஜப் என்று பெயர் வைத்தார்கள். ரஜப் மாதத்துடைய அந்த பெயர்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு அறிவிப்பின்படி
சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கின்றது, ரஜப் என்று ஒரு ஆறு. அந்த ஆற்றுக்கு பெயர் ரஜப் என்று பெயர். அந்த ரஜப் என்ற ஆறு, அதனுடைய நீர் ரொம்ப இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும், பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட இனிமையாக இருக்கும் எல்லாம் சொல்லப்படுகின்றது. ரஜப் மாதத்தை யார் பேடுதலாக ஆக்கி அதை புனிதமான மாதம் என்று அல்லாஹத்தாலா ஆக்கி வைத்ததற்கு இணங்க தங்களுடைய வாழ்க்கையை புனிதமாக ஆக்கிக் கொள்ளுகின்றார்களோ, நல்ல அமல்களை எல்லாம் நிறைய செய்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஆற்றிலிருந்து பருகுவதற்கு நீர் கொடுக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியும் ஒரு கருத்து. சரி, இங்க அவங்க குறைசியர்கள் வைக்கும் பொழுது, அரபுக்காரர்கள் வைக்கும் பொழுது ரஜப் என்பது அவர்கள் கண்ணியப்படுத்திய காரணத்தால் கண்ணியம், கண்ணியப்படுத்துதல் என்ற அர்த்தத்திலே ரஜப் என்று பெயர் வைத்தார்கள். ஷாபான் அதே மாதிரி, அந்த ரஜப் முடிந்தவுடனே ஷாபான் மாதம் ஆரம்பம். ரஜப் ஒரு மாசம் கடையில வருது, அதனால சும்மா இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, யாரையும் அடிக்க மாட்டாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க, யாருக்கு பத்தியில சச்சரவுகள் இருக்காது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எல்லாரும் கத்தி வாழு ஈட்டி அந்த ஆயுதங்கள் பூராத்தையும் தூக்கி போட்டுருவாங்க வீட்டுல ஒரு பூலையில, யாருமே கையில ஆயுதம் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருமே நிம்மதியாக இருப்பாங்க. முடிஞ்ச உடனே அங்க எப்படி சஃபர், வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருந்த சஃபர்னு சொன்னோம், எல்லாம் காலியா போய் இருக்கும். அது மாதிரி ஷாபான் அப்படின்னு சொன்னா பிரிந்து செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பிரிந்து செல்லு, எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க, ஒருத்தர் எல்லாம் கூட்டமா இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு ஊர்ல மக்காவில எல்லாம் கூட்டமா இருந்தவங்க, அவங்க ஊர்ல அவங்க வீட்டுல கூட்டமா இருந்து கொண்டு இருந்தவர்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஷாபான் அப்படின்னு சொன்னா பிரிந்து செல்லுதல், பலவாறாக பிரிந்து செல்லுதல் என்பதாக பொருளாகும். அப்ப பிரிந்து சென்று விடுவார்கள், வியாபாரத்திற்காக வேண்டியோ, பொருளை கொள்ளையடிப்பதற்காக வேண்டியோ, சண்டைக்காக வேண்டியோ, அடுத்தவரை பழி வாங்குவதற்காக வேண்டியோ, அதுக்காக வேண்டி போயிடுவாங்க. அதனால ஷாபான்ங்கிற பேர் வச்சார். சரி, அடுத்தது ரமலான். ரமலான் அவங்க வைக்கக்கூடிய காலத்துல கடுமையான வெயில் காலமா இருந்துச்சு. ரமலான் அப்படின்னாலே கரிக்குதல் அப்படின்னு அர்த்தம். கரிக்குதல், நெருப்பில் இட்டு கரிக்குதல், நெருப்புல போட்டு கரிக்கிற மாதிரி சூடா இருக்கும் அந்த காலம் இருந்துச்சு அந்த காலம். அதனால அதுக்கு பேர் ரமலான்னு வச்சாங்க. ஆனா நம்ம இப்ப சொல்லுவோம், ரமலான் மாதத்தில பாவங்கள் எல்லாம் கரிக்கப்படும். யார் ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தி ரமலானில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஒழுங்காக சரியாக செய்வாரே ஆனால் அவருடைய பாவங்கள் எல்லாம் கரிக்கப்பட்டு விடும். பாவங்கள் கரிக்கப்பட்ட மனிதராக இந்த உலகத்தில் ஆக்கப்பட்டு விட்டால் ஆகிலத்திலே நெருப்பு கரிக்காது, நரக நெருப்பு அவரை கரிக்காது என்பதாக சொல்லுவார். சரி, இங்க ரமலான்ங்கிறது அந்த காலத்திலே கடுமையான உஷ்ணம் சூடு இருந்த காரணம் தான் அதுக்கு ரமலான். கரிக்கப்படக்கூடிய காலம், வெயிலினால் கரிக்கப்படக்கூடிய நிலை உள்ள காலம் என்பதாக பெயர் வைத்தார். அதே மாதிரி ஷவ்வால் அடுத்தது. ஷவ்வால் அப்படிங்கிறது அவங்க இந்த ஒட்டகத்தில சவாரி செய்யக்கூடிய பழக்கம் நிறைய இருந்தது அவர்கள். ஷவ்வால் அப்படிங்கிறதுக்கு ஷாலத்தில் இப்னு பி அதுநாபிஹா, ஒட்டகம் தன்னுடைய வாலை உயர்த்தியது சந்தோஷத்தின் காரணமாக, அல்லது எங்கேயாவது ஒரு பிரயாணம் போவதின் காரணமாக அது வாளை உயர்த்தியது என்பதாக அதற்கு பொருள் சொல்லப்படுகின்றது. இந்த அமைப்பில அந்த காலத்தில அந்த நேரத்தில் அந்த ஒட்டகத்தினுடைய பயணங்கள் இருந்த காரணத்தால் அதற்கு பெயர் ஷவ்வால் என்பதாக வைத்தார்கள் என்பதால். அதற்கு அடுத்ததாக இப்ப துல்காதா. துல்காதா வந்தா என்ன பண்ணணும், துல்காதான் அந்த ஹராமாக்கப்பட்ட புனிதமான அந்த நாலு மாதங்கள்ல முதல் மாதம் துல்காதா. அப்படின்னு சொன்னா உட்கார்றது அப்படின்னு அர்த்தம். காய்தானா உட்கார்றது, அதுக்கு தொழுகையில சொல்றோமா இல்லையா, நிலை தியாம் ருக்கு சுஜூது அப்புறம் இருப்பு இருக்கிறதுக்கு பேர் காய்தா அப்படின்னு சொல்லுவாங்க. காய்தா உட்காருது, துல்காதா அப்படின்னு சொன்னா உட்காரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். உட்காருதல் உடையது, உட்காருதல் உடையது அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த துல்காதா மாதம் வந்துச்சு, எல்லா ஆயுதங்கள்லாம் தூக்கி போட்டு உட்கார்ந்துருவாங்க வீட்டுல, அதனால அதுக்கு பேர் துல்காதான்னு வச்சாங்க. அதுக்கு அடுத்த மாசம் ஹஜ் செய்யக்கூடிய மாசமாக இருந்த காரணத்தினால துல் ஹிஜ்ஜா. அசல துல் ஹிஜ்ஜா தான் சொல்லணும், துல் ஹஜ்ஜு சொல்றது இல்ல. ஆனா துல் ஹஜ்ங்கிற பழக்கமும் இருக்குது, சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்குது, எழுதக்கூடிய வழக்கம் இருக்குது. அசல் சொன்னா எப்படி சொல்லணும் கேட்டா துல் ஹிஜ்ஜா அப்படின்னு சொல்லணும். ஹஜ் செய்யக்கூடிய மாதம், ஹஜ் உடையது என்பதாக பொருளாகும். இந்த மாதிரி அர்த்தத்துல தான் இந்த பெயர்கள் 12 மாதங்களுக்கு பெயரிட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றன. சரி, இப்ப இங்க அல்லாஹ்தாலா இந்த ஆண்டுக்கு வருஷத்துக்கு 12 மாதங்கள், அது அல்லாஹாலாவுடைய ஏற்றிலே அந்த 12 மாதங்களை அல்லாஹாலா நிர்ணயம் செய்திருக்கின்றான். அதிலே 4 மாதங்கள் புனிதமானவை என்பதாக அல்லாஹாலா சொல்லிவிட்டு இந்த 12 மாதங்களுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மாசத்துல என்ன செய்வாங்க, ஏன் அப்படி பெயர் வச்சது அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த அளவுக்கு போதுமானது சொல்லிவிட்டு அல்லாஹாலா சொல்றான் மின்னார் மாத்தும் ஜாலிக்க தீனு கையின், இதுதான் நேரிய மார்க்கம்
நேரான மார்க்கம், சரியான மார்க்கம், உறுதியான மார்க்கம் என்பதாக சொல்லுகின்றார். இப்ப அரபியர்களை நீங்கள் செய்து கொண்டிருந்த அந்த வேலை ஒரு மாசத்தை இன்னொரு மாசத்துக்கு பெயர் கொடுக்கிறது, அது தவறான மார்க்கம், அது செய்யக்கூடாது. நான் சொல்றதா நேரான மார்க்கம் என்று அல்லாஹால இங்கே குறிப்பிடுகின்றான். இப்ப இந்த நேரான மார்க்கம் உங்களுக்கு தரப்பட்டு நேரான வழிமுறைகள் மாதங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே பலா தவலிமு அம்புசகம், இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார். இந்த மாதங்களிலே இங்க ஃபீஹின்ன இவற்றிலே அப்படின்னு சொன்னா இந்த 4 மாதங்கள் இல்லையா இல்ல 12 மாதங்கள் இல்லையா, 12 மாதம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் அல்லாஹால முந்தி. அடுத்து 4 மாதம் புனிதமான மாதம் சொன்னான். இவற்றிலே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். இவற்றிலே 4 மாதத்திலே 12 மாதத்திலேயா, 4 மாதங்களிலே அநியாயம் செய்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல அப்படியே அர்த்தம் வைக்கலாம், அப்படியே சொல்லப்பட்டு இருக்கின்றது கருத்து. அது 12 மாதங்களிலே காலம் முழுவதும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பொதுவாகவே எல்லா காலங்களிலும் அநியாயம் செய்யக்கூடாது, எல்லா காலங்களிலும் அநியாயம் செய்யக்கூடாது. இந்த 12 மாதங்களே புனிதமான மாதங்கள் என்று 4 மாதங்களை அல்லாஹால தேர்ந்தெடுத்து கொடுத்திருப்பதின் காரணமாக இந்த மாதங்களில ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதும் கருத்தாகும். மக்காவை பற்றி அல்லாஹால சொல்லும் பொழுது வலில்லாய் அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைஹி ஸபீலா ஃபமன் ஃபரல ஃபீஹன்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். எவர் ஒருவர் அந்த மாதங்களிலே தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொள்ளுகின்றாரோ அவர் பலா ரபச உடல் உறவு கொள்ளக்கூடாது. கணவன் மனைவியாக சேர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது உடல் உறவு கொள்ளுவது எஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய நேரங்களிலே ஹராமாகும். கணவன் மனைவி தான், ஆனா அந்த நேரத்தில் ஹலாலா இருக்கக்கூடியதை அல்லாஹால ஹராமாக்கி வைக்கிறான். வலா குசூக பாவங்கள் செய்வதும் கூடாது, வலா ஜிதால தர்க்கங்கள் சண்டை சக்கரவுகள் செய்வதும் கூடாது என்று அல்லாஹால சொல்லுகின்றார். அப்ப ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் சென்ற நேரத்திலே அங்கே ஹரம் ஷரீஃபிலே அந்த எல்லையிலே புனிதமான அந்த இடத்திலே நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப ஊருக்கு வந்தவரங்க சிந்திக்கலாமா, ஊருக்கு வந்த பிறகு சண்டை சச்சரவுகள் செய்யலாமா, பாவங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டா, பாவங்கள் சண்டை சச்சரவுகள் வீண் விஷயங்கள் எதையும் எங்கேயும் செய்யக்கூடாதுதான். ஆனா குறிப்பாக நீங்கள் இதை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இடத்திற்கு செல்லும் போது அது கவனமாக இருக்க வேண்டும். அதுல இங்கே சில நேரங்களில் ஏதாவது கவனக்குறைவின் காரணமாக, மனோயிச்சையின் காரணமாக, சைத்தானின் காரணமாக, மக்களுடைய தூண்டுதலின் காரணமாக, ஏதாவது பிரச்சனையின் காரணமாக பாவங்களையோ சண்டை சச்சரவுகளையோ செய்யக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கும்போது ஏற்பட்டுலாம். ஆனா அங்க போகும்போது அந்த மாதிரி கூட ஏற்படக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த நிமிஷத்திலும் எந்த விஷயத்திற்காக வேண்டியும் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றன. அதே போல இங்க 4 மாசங்கள் புனிதமானவை, அதிலே நீங்க அநியாயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா 4 மாசம் அல்லாத மாசங்கள்ல செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. 4 மாதங்களிலே சண்டை சச்சரவுகள் செய்யாமல் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொண்டால் மீதி உள்ள மாதங்களிலும் நீங்கள் சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருப்பதற்கும் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கும் வழி பிறக்கும் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றார். அல்லது அந்த 12 மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான், இஸ்னா அஸ்ர ஷஹர்ன் சொல்லிட்டு அந்த 12 மாதங்களிலே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று வைத்துக் கொண்டால் பொதுவாக காலம் முழுவதுமே நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது. இன்னொரு கருத்தையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான், காலம் என்பது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது. காலம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது. அந்த காலத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது மனிதன் மிகப்பெரிய நஷ்டத்திற்குள்ளானவனாக ஆகிவிடுகின்றான். அதான் அல்லாஹால வல்ல அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனித இனம் நஷ்டத்தில் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நஷ்டத்திற்கு காரணத்தை முந்தைய அல்லாஹால சத்தியமிட்டு சொல்லுகின்றான், காலத்தை சரியாக பயன்படுத்தாதன் காரணமாக மனித இனம் அனைத்துமே நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போல இங்கே பலா தொழிலும் பீஹின்ன அம்புசக்கும், அந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹால சொல்லுவது, காலம் அல்லாஹினால் கொடுக்கப்பட்டது, அல்லாஹினால் வெகுமதியாக கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள். இப்போ ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் கேள்வி உண்டு, இந்த நேரம் எப்படி கழிந்தது, எப்படி நீ கழித்தாய் என்று அல்லாஹால கேட்பான். எப்படி கழித்தாய், பாவத்திலேயா நன்மையிலேயா அல்லது வீணாகவா, பாவம் இல்ல நன்மை இல்ல, சும்மா படுத்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கார், சும்மாவே படுத்துட்டு இருக்கார், சும்மா உட்கார்ந்துருக்கிறார், சும்மா யோசனை பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறார், எதையாவது மனசுல யோசனை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அப்படி எதையாவது வாயில முணு முணுத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார், அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹுக்கு தெரியும். அதனால எந்த நேரமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சும்மா உட்கார்ந்து இருந்தாரு, அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எல்லா நேரங்களிலும் நீங்கள் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருங்க அப்படிங்கிற எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்னு சொல்லு. நேற்று ஒரு விஷயம் படிச்ச ரொம்ப அற்புதமானது, இன்னும் எவ்வளவோ மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றது கையளவு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கு நிறைய உதாரணங்கள் காலம் பூரா ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அமல் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய விஷயங்களையா சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதீஸ் வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகும்போது, அதாவது போருக்கு போகும் பொழுது, நாங்கள் மேட்டிலே ஏறினால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம், தக்பீர் சொல்லுவோம், பள்ளத்திலே இறங்கினால் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். மேட்டில் ஏறினா அல்லாஹு அக்பர் சொல்லும், பள்ளத்தில் இறங்கினா சுபான் அல்லா சுபான்லான்னு சொல்லிட்டு இறங்க. அது ஏன் மேட்டில் ஏறினா, மேட்டில் ஏறும்போது சுபான் அல்லா சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லலாம், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கு, அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மேட்டில் ஏறும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவோம், பள்ளத்தில் கொஞ்சம் இறக்கமா இருக்கும்போது சுபான் அல்லா சுபான்லான்னு சொல்லிட்டு இறங்குவோம். காரணங்களா நமக்கு தெரியாது, ஆனா எல்லாமே தக்பீர் தான், எல்லாமே அல்லாஹ் போடுறதா திக்ரு தான். இங்க இன்னொரு கருத்து, இப்ப நம்ம நடந்து போறோம், மேடு வருது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டே இருக்கணும். அது எதுல போனாலும் சரி, நீங்க நடந்து போனாலும் சரி, சைக்கிள்ல போனாலும் சரி, டூ வீலர் போனாலும் த்ரீ வீலர் போனாலும் சரி, எதுல போனாலும் கார்ல போனாலும் சரி, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லணும். பள்ளமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சுபான் அல்லாஹ் சுபான் அல்லாஹ்ன்னு சொல்லணும். அதே போல ஞானவான்கள் உலமாக்கள் சொல்லுகின்ற இந்த சுண்ணத்தை எல்லா நேரங்களிலும் நீங்கள் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானவான், ஒரு பெரிய பெரிய முஹத்தீஸ், பெரும் மனிதர் ஒருவர் சொல்லுகின்றார், நீங்க ஒவ்வொரு நாளும் ஏறீங்க இறங்குறீங்க, உங்க வீட்டுக்கு படியில மாடியில் இருக்குது வீடு, ஏறீங்க இறங்குறீங்க, நீங்க ஏறும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அங்க என்ன இருக்குது ஹதீஸ்ல, இதா சாயிதுனா, நாங்கள் ஏறினால், மேட்டிலே ஏறினால் அல்லாஹு அக்பர் சொல்லுவோம், பள்ளத்தில் இறங்கினால் சுபான்லான்னு சொல்லுவோம், இறங்கினால் அப்படின்னு இருக்குது. நீங்க பாடிப்படி ஏறும்பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ஏறுங்க, இறங்கும்போது சுபான்லா சுபான்லான்னு சொல்லிட்டு இறங்குங்க. ஏறும்போது சுண்ணத்தை நிறைவேற்றுகின்றீர்கள், இறங்கும்போது சுண்ணத்தை நிறைவேற்றுகின்றீர்கள், அல்லாஹுடைய திக்ருடன் போகின்றீர்கள், அல்லாஹுடைய திக்ருடன் வருகின்றீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான விளக்கம், மனிதர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அல்லாஹாலாவுடைய நினைவு, அல்லாஹுடைய ஜிக்ரு எல்லா நேரங்களிலும் இருக்கும்போது அல்லாஹுடைய உதவி, அவருடைய நுஸ்ரத்து, அவருடைய ரஹமத்து, அவருடைய பரக்கத்து மனிதர்களுக்கு, மனித சமுதாயத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம அடிக்கடி சொல்றது, சுண்ணத்தான விஷயங்களை எந்த அளவுக்கு நாம் மனப்பூர்வமாக கடைபிடிக்கின்றோமோ, விரும்பி கடைபிடிக்கின்றோமோ, மன மகிழ்ச்சியோடு அதை செய்கின்றோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹாலாவுடைய ரஹமத், அல்லாஹாலாவுடைய பரக்கத்து, அவனுடைய ஞானத்து, அவனுடைய நுஸ்ரத் மிக அதிகமாக வந்து கொண்டே இருக்கு. மனிதர்களுக்கு மத்தியில் நிறைய அது விடப்பட்டதுங்க, 99 பேர் இடத்துல சுண்ணத்து கிடையாது. சுண்ணத்து கிடையாதுன்னா சுண்ணத்தான செயல்பாடுகள் கிடையாது. அதன் காரணமாக அதாபுகள் வருகின்றன, மறைமுகமான அதாபுகள், மனிதர்களின் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக, பல்வேறு விதமான சூழ்நிலைகளின் காரணமாக மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சுண்ணத்தான காரியங்களை மட்டும் மிகச்சரியாக செய்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தானாக அல்லாஹால போக்கி விடுவான், ரஹமத்தை அல்லாஹால தந்து விடுவான், நுஸ்ரத்து உதவியை அல்லாஹால தந்துடுவான். என்ன சொல்றோம், இந்த மாதங்களிலே நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொல்லும் பொழுது காலத்தை அல்லாஹால மிகப்பெரிய வெகுமதியாக தந்திருக்கின்றான் இல்லையா. சாதாரணமாக சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு, காலம் பொன் போன்றதெல்லாம் கிடையாது. அதனால ஒருத்தர் சொன்னார், பொண்ணும் பொருளும் போய்விட்டால் பெறுவோம் திரும்ப முயற்சித்தால். ஒரு கவிஞர் சொல்றார், பொண்ணும் பொருளும் போய்விட்டால் பெறுவோம் திரும்ப முயற்சித்தால், என்னும் காலம் கடந்திட்டால் எப்படி பெறுவோம் சொல் தம்பி அப்படின்னு படிக்கிறார். பொண்ணும் பொருளும் போயிடுச்சு, காலம் பொன் போன்றதுன்னு சொன்ன, பொண்ணு போயிடுச்சுன்னா கிடைச்சிக்கும், பொண்ணுன்னா தங்கம் கோல்டு, அது போயிடுச்சுன்னா வாங்கிக்கலாம் திருப்பி, காசு சம்பாதிக்க மாதிரி கஷ்டப்பட்டு வாங்கி சம்பாதிக்கலாம், காலம் போயிடுச்சு எப்படி சம்பாதிக்க முடியும். இப்ப நான் இப்ப உட்கார்ந்தாங்க, எத்தனை மணிக்கு உட்கார்ந்தோம், 7 மணிக்கு உட்கார்ந்தோம், 7 மணி, இந்த 7 மணி திரும்பி வருமா, அல்ல இப்ப சொல்லுங்க, ஒரு வினாடி முன்னால, ஒரு வினாடிக்கு முன்னால் உள்ள நேரம் திரும்பி வருமா, எப்ப வரும், கியாமத்து நாள் வந்தா வந்துருமா, அப்பவும் வராது, அதுக்கு பின்னால, அதுக்கு பின்னால, இனி எப்பவுமே வராது, முடிஞ்சு போச்சது, இந்த காலம் இனிமேல் எப்பொழுதுமே வராது. அதனால காலத்தை தவற விட்டால் அது மிகப்பெரிய அநியாயமாக ஆயிடும், காலத்தை தவறக்கூடாது. அதனால பலிமுகம், அந்த காலங்களிலே, இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். வீணா சும்மா உட்கார்ந்து இருக்கிறது, வீண் கதை பேசுறது, வீணா அரட்டை அடிக்கிறது, வீணா பேசுறது, பாவங்களை செய்யறது. நான் பாவங்கள்லாம் செய்யலங்க, சும்மா தான் உட்கார்ந்து, சும்மா உட்கார்ந்துறதும் குற்றதான், சும்மாவும் உட்காரக்கூடாது, ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணும். ஒருத்தர் ஹஜ்ஜில் ஒரு டாக்டர் என் கூட இருந்தார், எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, ஏதாச்சும் ஓதிட்டு இருப்பாரு, இல்ல டஸ்பி ஓதிட்டு இருப்பாரு, தொழுதுகிட்டு இருப்பாரு, அல்லது மருந்து சீட்டை எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு, அல்லது புத்தகம் படிச்சுட்டு இருப்பாரு, என்ன இப்ப 10 ஆள் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ஆமா ஏதாச்சும் ஒன்று செய்யணும்ல, சும்மா இருந்தேன் பண்றது அப்படிம்பாரு.
ஏதாச்சும் படிக்கணும், ஏதாச்சும் பார்க்கணும், ஏதாச்சும் பேசணும், ஏதாச்சும் நல்லது சொல்லணும், இல்லாட்டி தூங்கணும் அப்படின்பாரு. அவர் எல்லாம் செய்யுங்க, ஏதாச்சும் நல்லது செய்யுங்க, இல்லாட்டி தூங்கு. விசாம் தூங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பாரு. அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அந்த செய்யறது நல்லதா இருக்கு, நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கறது அல்லாஹால இந்த வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். அடுத்த அல்லாஹால ஒரு சட்டத்தை சொல்லுகின்றார். மாதங்கள் அப்படின்னா புனிதமான மாதங்கள்ல பாவங்களை செய்யாதீர்கள் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. முதல்ல சொன்னா புனிதமான மாதங்கள் அப்படின்னு சொல்லும் போது பாவங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனைகளும் பல மடங்கு ஏற்படும். அதனால அந்த கருத்து உண்டு. அதனாலதான் அல்லாஹால குரான்ல சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவது, யா நிஸா அன் நபியி, நபியுடைய மனைவியர்களே, உங்களிலிருந்து யாராவது ஒரு பாவத்தை செய்தால், ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் உங்களுக்கு மற்றவர்களை விட இரட்டிப்பான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பாவத்தை செஞ்சிட்ட சலுகை எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம என்ன வழங்கி வச்சிருக்கிறோம், அந்தஸ்துல உயர்வான ஆளு, மந்திரி, கவர்னர் அல்லது பிரதம மந்திரி, இப்படி யாராவது ஒரு பெரிய மனிதருடைய குழந்தைகள் தப்பு செஞ்சிருச்சுன்னு சொன்னா அது அவர் மந்திரியுடைய பிள்ளைங்க விட்டுருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் என்ன சொல்றான், மந்திரியுடைய பிள்ளை இருந்தா ரெண்டு மடங்கு தண்டனை. ஏன்னு கேட்டா அவன் வந்து இன்னும் சாதாரண மனிதனை விட அதிகமாக அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவன் அவன். அதனால பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்கள், நீங்க வந்து அல்லாஹ் தஆலா யா நிசா அன் நபியி, நபியுடைய மனைவியர்களே, உங்களிலிருந்து யாராவது ஒருவர் தவறான காரியத்தை, அருவறுக்கத்தக்க அந்த செயலை ஒருவர் செய்வாரையானால், உங்களிலே ஒருவர் செய்துவிட்டால் அவருக்கு ரெண்டு மடங்கு தண்டனை வழங்கப்படும், அல்லாஹால தண்டனை கொடுப்பான் என்று சொல்லுகின்றான். இதே பாருங்க, அவருடைய அந்தஸ்து உயர்ந்ததின் காரணமா நபிமா ரசூலுல்லாஹி மனைவியர்கள் எப்படிப்பட்டவர்கள், உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுக்கெல்லாம், உலகத்தில் உள்ள மூமின்களுக்கெல்லாம் தாய். உலகத்தில் யாருக்குமே அந்த அந்தஸ்து கிடையாது, உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் அவ்வளவு அந்தஸ்து கிடையாது. அவ்வளவு பெரிய உயர்வான அந்தஸ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கு அல்லாஹால கொடுத்திருக்கிறார். நபி அவர்கள் இறந்த பின்னாலே யாரையும் கல்யாணம் செய்யக்கூடாது, ஏன்னா தாயை கல்யாணம் செய்யலாமா, கல்யாணம் செய்யக்கூடாது. ஆனா தாய் அப்படின்னு சொன்னா அந்தஸ்துல தான் தாயை தவிர, அது தாயா இருக்கிறதுனால நம்ம மற்ற மனிதர்கள் நம்ம அம்மா முன்னால போய் நின்றுக்கிறோம், அது மாதிரி நிக்க கூடாது. பர்தா முறையெல்லாம் பேணணும், அது வேற விஷயம், அந்த சட்டம் வேற. தாய் அப்படிங்கறது அந்தஸ்துல தாய், தாயை போன்றவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப அப்படி உயர்தரமான அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் உங்களில் யாராவது குற்றம் செய்தால் அதே மாதிரி தண்டனையும் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் காலம் அப்படித்தான். இப்ப நாலு மாசத்தை உயர்வான மாசம் என்று அல்லாஹால சொல்லுகின்றான், புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மாதங்களிலே ஒரு மனிதர் சஃபர் மாசத்துல ஒரு குற்றத்தை செய்யறார், அந்த குற்றத்தை சஃபர் மாசத்துல அதே குற்றத்தை அந்த மனிதர் முஹர்ரம் மாசத்துல செஞ்சார். சஃபர் மாசத்துல செய்யக்கூடிய குற்றத்தை அதே குற்றத்தை முஹர்ரம் மாசத்துல செய்யறார், பன்மடங்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா அதுக்கு நன்மைகளும் அதிகம் இல்லையா. அதனால எப்படி ரமலான் மாசத்தை சொல்றோமா இல்லையா, ரமலான் மாதத்துல ஒரு பரலை செய்தால் 70 பரலுடைய நன்மைகள், ஒரு நபிலான காரியத்தை செய்தால் ஒரு பரலுடைய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதே போல ஒரு குற்றத்தை செய்தால் ரமலான் மாசத்துல, ஒரு பொய்யை சொன்னால், ரமலானுக்கு முந்தைய உள்ள மாசம் என்ன மாசம், ஷாபான் மாசம், அது சொல்லிக் கொடுத்தா தான் தெரியும். வரிசையா சொல்ல சொன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆகர், 12 மாசம் சொல்லுங்க, ஜனவரி பிப்ரவரி சொல்ற மாதிரி அப்படின்னு சொன்னா சொல்ல தெரியாது, ரொம்ப பேருக்கு சொல்ல தெரியாது. வேணா சித்திரை வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி அப்படின்னு சொல்றேன், இதுவரை தெரியாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் நம்ம படிக்க வேண்டியது இதுதான் படிச்சுக்கணும். முஹர்ரம் அல்லாஹால 12 மாசம் சொல்றது இந்த மாசம் தான் சொல்றான், சித்திரை வைகாசி சொல்லல, ஜனவரி பிப்ரவரி சொல்லல. ஏன்னு கேட்டா இந்த மாதத்தில் தான், இந்த காலத்தை கொண்டுதான் அல்லாஹால இபாதத்துகளிலே பெரும்பாலான இபாதத்தை அமைத்து வைத்திருக்கின்றான் இல்லையா. நோன்பு வைக்கிறது ரமலான் மாசத்துல, ஜகாத்து கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, எல்லாமே இந்த லூனார் சிஸ்டம் பிறையினுடைய சட்டத்தை வைத்து தான் அல்லாஹால அமைத்திருக்கின்றார். பிறை சட்டத்துக்கு தான் இந்த 12 மாசம் சொல்றது. 12 மாசம் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டத்தை கொண்டது இல்ல, அதாவது சூரிய கணக்கை வைத்து சொல்லப்படுவதில்ல. தொழுகை இருக்கின்றதே அது பகல் நேரம், இரவு நேரம் என்று வருகின்ற காரணத்தினால், அந்த நேரத்தை குறிப்பிட்டிருக்கின்ற காரணத்தினால் சூரியனை வைத்து அதை அது கணக்கிடப்பட்டு இருக்கின்றது. காலையில சுபகுடைய தொழுகை இருந்து இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும், லோகருடைய நேரம் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும், சூரியனை வைத்து சூரியன் உதயமாவதற்கு முன்னதாக இவ்வளவு நேரம், அதுக்கு பேர் சுபு சாதிக், அதிலிருந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வரைக்கும். சூரியனை தான் சொல்ல முடியும் அந்த இடத்துல, சந்திரனை சொல்ல முடியாது, சொன்னாங்க நேரம் கிடைக்காது தொழுகைக்கு. அதனால சூரியனை வைத்து கணக்கிட்டு தொழுகைக்கு மட்டும் சூரியனை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. அது அல்லாத மற்ற எல்லா வணக்கங்களுக்கும் எதை வச்சிருக்கிறாங்க, இதைதான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சில சட்டங்கள் இருக்கின்றன. உதாரணமா தலாக் சொல்லிவிட்டார் ஒருவர்,
தலாக் சொல்லிட்டா அந்த பெண் வந்து மூணு மாதவிடாய் காலம் அல்லது மூணு சுத்தத்துடைய காலம் இதா இருக்கணும். மூணு சுத்தத்துடைய காலம், மூணு இதனுடைய காலம் அப்படிங்கிறது இந்த கணக்கு வச்சுதான், சந்திரனுடைய கணக்கு வச்சுதான். அதே மாதிரி நாலு மாசம் பத்து நாள் கணவன் இறந்து விட்டா நாலு மாசம் பத்து நாள் இதா இருக்கணும். நாலு மாசம் பத்து நாள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அப்புறம் மே பத்து நாள் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அவங்க எந்த காலத்துல பிறை கணக்குல எந்த மாதத்துல அவங்க இதா இருக்க ஆரம்பிச்சாங்களோ அதிலிருந்து நாலு மாசம் பத்து நாள் அப்படிங்கிற அர்த்தம். அதனால பிறை கணக்கு தான் ஏராளமான செயல்பாடுகளுக்கு அமல்களுக்கு வழியாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது, அளவாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால அந்த கணக்கு வைக்கணும். அந்த காலம் புனிதமாக இருக்கின்ற காரணத்தினால் அதுல தீமைகளை செய்யும் பொழுது அதுவும் பன்மடங்காக ஆகும். ரமலானுக்கு முந்தி மாசம் ஷாபான் மாசம், ஷாபான் மாசத்துல ஒருத்தர் ஒரு பொய் சொல்றார், ஷாபான் முப்பது அன்னைக்கு பொய் சொல்றார், ரமலான் பிற பிறந்துருச்சு, ரமலான் ஒன்னாயிடுச்சு. அதே பொய்ய மறுநாள் சொன்னார்னா கடுமையான குற்றம், முதல் நாள் சொன்னார்னா எவ்வளவு குற்றமோ அது போல பத்து மடங்கு இல்ல எழுபது மடங்கு அப்படின்னு கூட வைக்கலாம். ஏன்னா எழுபது மடங்கு நன்மை கிடைக்கும் சொல்றாங்க இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப எழுபது மடங்கு தண்டனை கிடைக்குமா இல்லையா? ஒரு பொய்ய ஷாபான் முப்பது அன்னைக்கு செஞ்சாரு, நாளைக்கு ரமலான் வச்சுங்க, இன்னைக்கு முடிஞ்சிருது ஷாபான் மாசம், இன்னைக்கு ஒரு பொய் சொன்னார் அப்பவும் குற்றம் தான். இதே பொய்ய நாளைக்கு சொன்னாரு திரும்ப, எவ்வளவு பேர் கவனிக்கிறாங்க, இத எவ்வளவு பேர் அதை கவனத்தில் கொண்டு அந்த நாளை செயல்படுத்துறாங்க நாள்ல அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். பாப்பா இருக்கா அப்பா வீட்டுல இல்லங்க, அவர் உள்ள இருப்பாரு இல்லன்னு சொல்லி போய் சொல்றான். இதே பொய்ய நாளைக்கு வந்தான் கணம் கேக்குறவன், நாளைக்கு வந்தான் பாப்பா இருக்கிறாரா இல்லங்க, நேத்து அப்படித்தான் சொன்னா இன்னைக்கு அப்படித்தான் சொல்றான், ஆனா நேத்து சொன்னதுக்கு வேற சட்டம், இன்னைக்கு சொன்னதுக்கு வேற சட்டம். ரமலான் மாசம் வந்துச்சுனா ரமலான் இருக்கக்கூடிய மாதங்களிலே மிக உயர்ந்த மாதம் ரமலான் மாதம், இந்த பன்னிரண்டு மாதங்களிலேயே மிக உயர்ந்த மாதம் ரமலான் மாதம். அதிலே ஒரு வரிசை கிரமத்தை ஏற்படுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள், பன்னிரண்டு மாதங்களே மிக உயர்ந்த மாதம் ரமலான் மாதம். அதனால அதிகமான நன்மைகள் இதில் கிடையாது, எழுபது மடங்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எழுபது மடங்கு தண்டனையும் கிடைக்கும் பாவங்கள் செய்தார். ரமலான் மாசத்துக்கு அடுத்ததாக எந்த மாசம் கேட்டா ரபியுல் அவ்வல் மாதம் தான் இரண்டாவது தர்ஜாவில் உள்ளது. ஏன்னு கேட்டா அதுலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற காரணத்தினர். இன்னும் சில பேர் இடத்துல ரபியுல் அவ்வல் உயர்ந்தது அப்படின்னு வேற சொல்லுவாங்க, ஆனா அப்படி இல்ல. குர்ஆன் ஹதீஸுடைய அமைப்பு அப்படி நாம பார்க்கும் பொழுது ரமலான் மாதம் உயர்வானது, அதற்கு அடுத்தது ரபியுல் அவ்வல், மூன்றாவது மாதம் மூன்றாவது அதற்கு அடுத்த தரஜாவில் உள்ளது ரஜபு மாதம். ஏன்னா ரஜபுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ரஜபு ஷாபான் இந்த ரெண்டை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹும பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷாபான்லயும் பரக்கத்து செய்வாயாக என்ற அந்த ஹதீஸிலே அந்த துஆவை செய்ய சொல்ல சொல்லும் பொழுது முதல்ல ரஜப சொல்றாங்க, ரெண்டாவது ஷாபான் சொல்றாங்க. வரிசைக்கிரமம் அப்படித்தான் வருது, இருந்தாலும் கூட முதல்ல ரஜபு ரெண்டாவது ஷாபான். அதனால ரஜப் மாசம் அதுக்கு அடுத்தது மூணாவது தரஜால உள்ளது. நாலாவது தரஜா ஷாபான். ஷாபான் ஏன் நாலாவது தரஜால வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏன்னா ரஜபை பத்தி நிறைய விளக்கங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தால் ரஜப் மூணாவது தரஜால். நாலாவது தரஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு ஹதீஸ்ல, ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் என்னுடைய மாதம், ரமலான் என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ரஜபு ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் ஷஹரி என்னுடைய மாதம், ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி என்னுடைய உம்மத்தினர் மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அல்லாஹ்வுடைய மாதம் சொன்னா அல்லாஹ் எப்படி உயர்வானவனாக இருக்கின்றான் அதுபோன்று உயர்வானதாக ரஜப் இருக்கின்றது என்று பொருள், அப்படி அர்த்தம். அல்லது ரஜப் மாதத்திலே ஒரு மனிதன் நல்ல அமல்களை அதிகமாக செய்யும் பொழுது அல்லாஹத்தால தயாள குணமுள்ளவனாக இருக்கின்றான், அவன் மன்னித்து விடுவான், எல்லா பாவங்களையும் மன்னித்து இவர் செய்யக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் மிக அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அதனால் ரஜப் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக மற்ற மனிதர்களிலே படைப்பினங்களிலேயே நான் எப்படி உயர்வாக இருக்கின்றேனோ அதே போன்று ஷாபான் மாதம் உயர்வானது, என்னுடைய மாதம் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஷாபான் என்னுடைய மாதம் சொன்னா நான் எப்படி உயர்வானவனாக இருக்கின்றேனோ அதே போன்று ஷாபான் மாதம் மிக உயர்வாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். சரி, ரமலான் என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் அப்படின்னு சொன்னா என்னுடைய உம்மத்தினருக்கு விசேஷமாக அல்லாஹால வழங்கி இருக்கக்கூடிய மாதம் ரமலான் மாதம். என்னுடைய உம்மத்தினர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மிகச் சரியான அமல்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விடுவார்களே ஆனால் அல்லாஹால அந்த மாதத்தினுடைய வரக்கத்தின் காரணமாக அவருடைய பாவங்களை எல்லாம் போக்கி நன்மைகளாக ஆக்கி அல்லாஹால அவர்களுக்கு மன்னிப்பளித்து அவர்களுக்கு வெகுமதிகளை வழங்குகின்றான் என்ற காரணத்தினால் அது என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால நாலாவதாக அஞ்சாவதாக நாலாவதாக ஷாபானுடைய மாதம், ஐந்தாவதாக துல்ஹஜ்ஜுடைய மாதம், அஞ்சாவது தரஜாவில் வரிசை கிரமத்தில் அஞ்சாவது துல்ஹஜ்ஜுடைய மாதம். அது ஹஜ் என்ற ஒரு வணக்கம்
மிக உயர்வான ஒரு வழக்கம் அந்த மாதத்திலே ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக துல்ஹஜ் ஐந்தாவது நிலை. ஆறாவது முஹர்ரம், ஆறாவது தரஜாவில் உள்ளது. ஏன் கேட்டால் முஹர்ரம் மாதத்தில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்தாலா ஃபிரவுனுடைய பிடியில் இருந்து காப்பாற்றி ஃபிரவுனை அந்த செங்கடலிலே மூழ்கடித்தது இந்த முஹர்ரம் மாதத்திலே பத்தாவது நாள் ஆஷூராவுடைய நாள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது முஹர்ரம் மாதம் பத்தாவது நாளு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்கப்பட்ட நாள் பத்தாவது நாள், அவர்களுடைய தௌபா மன்னிக்கப்பட்ட தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பத்தாவது நாள் ஆஷூராவுடைய பத்தாவது நாள், அதாவது முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதனால முஹர்ரம் மாதத்தில் ஏராளமான நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ்தாலா காப்பாற்றியது முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் என்றெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40-50 விஷயம் இருக்கு, அத்தனையும் முஹர்ரம் மாதத்தில் நடந்ததாக சொல்லுவார்கள். அது சில தவறா இருக்கலாம், சிலது அறிவிப்பு, அதாவது ஆதாரம் கம்மியா இருக்கலாம், ஆதாரம் அதிகமா இருக்கலாம், அப்படிலாம் இருக்கு. இருந்தாலும் முஹர்ரம் மாதம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றது. இதன் காரணமாக முஹர்ரம் மாதம் அடுத்த தரஜாவில், ஆறாவது தரஜாவில் உள்ளது. இது போக மீதி உள்ள ஆறு மாதங்களை போல மீதி உள்ள ஆறு மாதங்கள் ஒன்னுக்கு ஒன்று சமமானவை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறு மாதங்கள் மட்டும்தான் அந்த வரிசையை சொல்றாங்க. முதல் தரஜாவில் உள்ளது ரமலான், இரண்டாவது ரபியுல் அவ்வல், மூணாவது ரஜம், நாலாவது ஷாபான், அஞ்சாவது துல்ஹஜ், ஆறாவது முஹர்ரம். மீதி உள்ள ஆறு மாதங்களும் ஏறத்தாழ சமமானது என்பதால். ஆனா அந்த ஆறு மாதங்களும் கூட சிலர் இப்படி கணக்கு சொல்லுகின்றார்கள், அல்லாஹத்தாலா நாலு மாசத்தை வந்து புனிதமான மாதம் அப்படின்னு சொன்னாங்க, அதுல துல்காதா இருக்கின்றது, அந்த துல்காதா இதற்கு அடுத்த துல்ஹஜ்க்கு அடுத்ததாக துல்காதா என்பது வரும். மாசத்துல வரிசையை கணக்கு போடும்போது துல்காதா துல்ஹஜ் அடுத்தாப்புல வரும். ஆனா தரஜாவில அந்தஸ்துல வைக்கும் பொழுது துல்ஹஜ்க்கு கீழே தான் துல்காதா இருக்கும். இந்த மாதிரி உள்ள அதற்கு அடுத்த மீதி உள்ள அஞ்சு மாசங்களும் சமமானவை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி எல்லாம் கணக்குகள் சொல்லுவார்கள். ஆக காலத்தை பற்றி அல்லாஹத்தால இந்த ஆயத்தில மிக வெளிவாக சொல்லி காட்டி இதில் நிறைய விளக்கங்கள் எழுதுகின்றார்கள், ஏராளமான விளக்கங்கள். ஞானவான்கள் சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹத்தால இந்த காலத்தை படைத்தனுடைய ரகசியத்தை நாம் சொல்ல ஆரம்பித்தால் ஏடுகள் போதாது. எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் காலத்தை பற்றி. அவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் காலத்திலே அல்லாஹத்தால அமைத்து வைத்திருக்கின்றான். அதனால மனிதர்கள் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாத மனிதர்களைத்தான் அல்லாஹால இன்னல் இன்சான லஃபிய ஹுஸ்ர் என்பதாக சொல்லுகின்றான் என்றெல்லாம் விளக்கம் தந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹால சொல்லுகின்றான், இப்ப இந்த மாதங்களிலே நாலு மாதம், 12 மாதங்களே நாலு மாதம் புனிதமான மாதம், நாலு மாதங்களை சண்டை சித்திரவுகள் எல்லாம் செய்யக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. சரி, இந்த நாலு மாசங்கள்ல ஏதாவது ஒரு மாசத்துல நீங்க சண்டை சித்திரம் செய்யாம இருக்கிறீங்க, வேற ஒரு ஆள் சண்டைக்கு வர்றான், வலிய வர்றான், சண்டை போடுறதுக்கு வர்றான், இப்ப என்ன பண்றது? நான் சண்டையெல்லாம் செய்ய மாட்டேங்க, வேணா என் தலையெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு பேசாம பாத்துக்கிட்டே இருக்கிறதா? அவங்க சண்டை செய்ய வந்தாங்கன்னா நீங்க செய்யுங்க, நீங்களா ஆரம்பிக்காதீங்க. இந்த புனிதமான மாதங்களிலே சண்டையை ஆரம்பிக்கிறது நீங்க ஆரம்பிக்க கூடாது, அவங்க ஆரம்பிச்சாங்க விடாதீங்க. நம்ம சாதாரண தமிழ்ல சொல்லுமா இல்லையா, நான் வலிய சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி வந்த சண்டையை விடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுத்தால சொல்றோம். வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபா, முஷிரிக்கீன்களிடத்தில் நீங்கள் போரிடுங்கள் அனைவருமாக சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து போரிடுங்கள் அப்படின்னு சொன்னா யாரும் வந்து தங்கிடாதீங்க எல்லாரும். ஏன்னா அந்த காலத்தில் ஜிஹாது செய்வது என்பது எல்லாரின் மீது பரலாக கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. எல்லா முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமை அது. எப்படி தொழுகை நோன்பு கடமையோ அது போல யாருமே விடக்கூடாது. யார் யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்களோ போருக்கு அவங்க எல்லாம் போயாங்க, யாரை வேணாம்னு சொல்றாங்களோ அவங்க உட்காந்துடலாம். அதுக்கு காரணம் இருக்கு, ஏன்னா அல்லாஹுடைய உத்தரவுப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு அழைக்கிறாங்க. அல்லாஹுடைய உத்தரவுப்படி நீ போருக்கு வராதே அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹுடைய உத்தரவுப்படி தான் சொல்றாங்க. பத்ர் போருக்கு போனாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் போருக்கு வரல. உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமை, ஏன் வரல? அவருடைய மனைவி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், சீக்கு ரொம்ப பெரிய வியாதியா இருந்தாங்க, நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அவங்களை பாக்குறதுக்கு ஆள் இல்ல, வேற ஒரு ஆம்பளை வேணும், பொம்பளையா இருக்கிறாங்க, ஆம்பளை வேணும். அதனால நீங்க உங்க பெஞ்சாதிபத்தியில பிரிந்து அவங்களுக்கு வைத்தியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் முடிஞ்சு வர்றதுக்குள்ள மகா மௌத்தாயிட்டாங்க, ஜைனப் மௌத்தாயிட்டாங்க. ஆனா பத்ர் போர்ல கலந்து கொண்டதை போன்று அவர்களுக்கு பெயர் இருக்கிறது. இங்க பத்ர் சஹாபாக்கள் 313 பட்டியல் எடுத்து பாருங்க, அதுல அபூபக்கருக்கு அடுத்ததாப்ல உமர், உமருக்கு அடுத்தாலும் உஸ்மானுடைய பேர் இருக்கும். அந்த 313 பேர்ல உஸ்மானுடைய பேரும் இருக்கும். அவங்க போகவே இல்லையே போருக்கு, பேர் எப்படி வரும்? ரசூல்லா தான் சொன்னாங்க, அவர் போரிலே கலந்து கொள்ளாவிட்டாலும் போரிலே கலந்து கொண்டவரை போன்றுதான் என்பதாக.
ஏன்னா அவருக்கு வந்து வராதுக்கு காரணம் நிர்பந்தம். அந்த நிர்பந்தம் அல்லாவினால் ரசூலினால் ஏற்படுத்தப்பட்டது. அதனால சொன்ன அதனாலதான் அந்த போர் பொருள் இருந்து பங்கும் கொடுத்தாங்க ஹசரத் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அது மாதிரி யார் வந்து அந்த புனிதமான மாதத்திலே போருக்கு போக வேண்டும் என்பதாக போர் இடுகின்றார்களோ வந்து சண்டைக்கு வருகின்றார்களோ சண்டையிட வேண்டும். அப்படி சண்டையிடுவதும் கூட கட்டாயமாக ஆக்கப்பட்டிருந்தது. அதை சொல்வதற்கான இந்த விளக்கங்கள் சொன்னோம். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, காத்திலுல் முஷ்ரிகீன காஃபா, முஷ்ரிகீன்களிடத்திலே இணை வைத்து வணங்குபவர்களிடத்தில் நீங்கள் அனைவருமாக சேர்ந்து போரிடுங்கள். கமா யுகாத்திலூனக்கும் காஃபா, உங்களிடத்தில் அவர்கள் அனைவரும் சேர்ந்து போரிடுவதை போன்று. இங்கதான் விஷயம் இருக்குது. அதாவது அவங்க சண்டைக்கு வர்றாங்க, அதனால நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க.